கிண்டுகளை தம்பியாகள் ஒரு ஹாய் சொல்லி விடுங்க. சென் ஜோசப் சார் வா. இந்த ஸ்கவுட் சென்றது ஆரம்பிக்கப்பட்டு 110 வருடங்கள் பூர்த்தி ஆகிறது. இந்த ஓசன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. ஹாய் சென்டா. வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன நிகழ்வு வேண்டா, இலங்கையில் சாரணியம் அதாவது ஸ்கவுட்ஸ் என்றது ஆரம்பிக்கப்பட்டு 110 வருடங்கள் பூர்த்தியாக இருக்குது. அதை முன்னிட்டு தான் நண்பர்களே இங்கே வந்து அதனை விழிப்புணர்வு செய்கிறது, அதை கொண்டாடுற விதமாக திருகோணமலை மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் இலங்கை பூராகவுமே ஒரு விழிப்புணர்வு பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நடைபவனி போல ஒரு வோக்கண்டு செய்ய போகிறாங்க. ஸோ இன்றைக்கு 2:30 மணிக்கு இந்த நடைபவனி ஆரம்பிக்க போகுது. இந்த நடைபவனி வந்து இப்போ செஞ்சசப்பில் தொடங்கி அப்படி எங்கள் சண்முகா ஸ்கூல் வழியாக இங்கே முத்துக்குமார் சுவாமி கோவில் போய் சண்முகா ஸ்கூலால் போய் அப்படியே விக்னேஸ்வரா ஸ்கூல் போய் அப்படியே ஹிந்து காலேஜ் போய் அதுக்கங்கால அப்படியே எங்களினுடைய பீச்சுக்கு போய் இந்த பீச்சில் வந்து அரேனா டிஸ்பிளே அதோட கேம்ப் ஃபயரும் நடக்க இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களினுடைய மிஸ்டர் மைனி. திருகோணமலை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இலங்கை பூராகவும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய நிகழ்வு.
இந்த 110 வருடத்தை விழிப்புணர்வு ஊற்றுற விதமாக இங்கே அவேர்னஸ் ஓக்கன் நடந்து கொண்டிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்தும் ஸ்கவுட்ஸில் இருக்கிற ஆக்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த வோக் நடந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். ப்ரொடியூசிங் வேர்த்தி சிட்டிசன் என்ற துணைப்பொருள் நண்பர்களை இப்போ இந்த நடைபவனி இடம்பெற்று கொண்டிருக்குது. திருவண்ணாமலையில் மட்டுமில்லை, இலங்கையில் எங்களினுடைய சாரணி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 110 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததை கொண்டாடுற விதமாக சாரணர்கள் மட்டுமில்லை நண்பர்களை, குருளை சாரணர்களும் இதில் அதிக அளவில் பங்கு பெற்றியிருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய ஒரு இம்பாக்டை வந்து இது கட்டாயம் ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Thank you.
நண்பர்களே, நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்கிறோம்டா, இப்போ நடைபவனி நடந்து கொண்டிருந்தது. ஸோ நடைபவனியை முடிச்சுட்டு எல்லாரும் பீச்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஹிந்து காலேஜ் தம்பியாகளோடு இருக்கிறேன். ஹிந்து காலேஜ் தம்பியாகள் ஒரு ஹாய் சொல்லி விடுங்க. ஓகே ஓகே சரி. அப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போதீங்க, யார் சொல்லுங்க? ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது? கேம்ப் ஃபயர். அரேனா டிஸ்பிளே, அரேனா டிஸ்பிளே நடக்க போகுதுனா. ஓகே, சோ நீங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? நாங்க கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர். ஓகே சரி, பை சொல்லிருங்க. நான் ஸ்கூல்ல போய் பை. இது நண்பர்களே, எங்களினுடைய செயின்ட் ஜோசப் தம்பிமார். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. செயின்ட் ஜோசப் சார் வா. ஓகே நண்பர்களே, இது பாரதிபுரம் தமிழ் மகா வித்தியாலயம். அப்படியா? ஓகே, இந்த தம்பியாக்கள் பாரதிபுரம் தமிழ் மகா வித்தியாலயத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ கனவா தூரத்துலேருந்து எப்படி இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க? சைக்கிளில். சைக்கிளில் கனவா போயிட்டு செயின் அறந்துட்டான்னு ஒரு கதை ஒன்று வந்தது. யார் யார்கிட்ட? இவர்கிட்ட செயின் வந்து அறந்துட்டேன்னு. கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் நினைக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமே நான் பாரதிபுரம் ஸ்கூல். அப்போ அங்கேருந்து எல்லாருமே சைக்கிள் தான் வந்தீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இங்கே வரணுமெண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணது யார்? ஓகே, மாதுங்கன் சார் வந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணி இங்கேருந்து அவரை கூட்டி வந்தது. அப்போ அவர் தான் கவனமாக கொண்டு போய் விடணும். அப்போ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இங்கே வந்தது? ஆ சரி, எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லி விடுங்க எங்களோட சேனலுக்கு. ஓகே, நாங்கள் அடுத்த ஆக்களை போய் பார்ப்போம் நண்பர்களே. ஸோ இங்கே மிக முக்கியமாக ஒரு சண்டா வந்திருக்கு என்னோடய கதைக்கிறதுக்கு. ஸோ சண்டா, ஹாய் சண்டா. ஹாய், நீங்கள் எந்த ஸ்கூல்? ஹிந்து காலேஜ் இல்லையா? அப்போ யார் இந்த இதுக்கு ஒரு ஐடியா தான் இந்த இப்படி ஒரு செய்வோம் உண்டு கிறிஸ்மஸ் நாளில்? ஆ, சிவா சார். சிவா சார் தான் இது எல்லாத்துக்கும் ஐடியா தந்தேன் உங்களோட ஸ்கூலுக்கு. ஓகே, ஸோ இப்போ என் உங்களோட பங்களிப்பு இன்றைக்கு என்னவாக இருக்க போகுது? இதில் வலிக்கிட்டு வந்து எல்லோரும் டொஃபி எல்லாம் கொடுக்குறீங்களா? என்ன என்ன டொஃபி கொடுக்குறீங்க, எங்களுக்கு காட்டுவீங்களா? ஆ, காட்டுங்க பாப்போம் எனக்கு. இதை தான் எல்லோரும் பிடுங்கி வச்சு சண்டாட்ட சாப்பிட்டு கொண்டிருக்காங்கன்னு. காட்டுங்களேன் சண்டா. எல்லாருக்கும் லொலிபாப் கொடுக்குறேன் நம்பர்களே. முடிஞ்சது, எல்லாரும் பிடுங்கி எடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட. சரி, அப்போ இது முடிய என்ன கட்டம்? சண்டா உடுப்பை மாற்றிட்டு கேம்ப் ஃபயரில் இறங்குறதா? அப்போ இண்டியன் ப்ரோக்ராம் உங்களுக்கு சண்டா உட் ட்ரெஸ் தான். சரி, அப்போ எங்களை சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லி விடுங்களேன். ஹாய். ஓகே நண்பர்களே, நாங்கள் இப்போ இன்னொரு ஆக்களை போய் சந்திச்சுட்டு வரோம். இது வந்து ஓசில் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எங்களோட சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லி விடுங்களேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அரேனா டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லோரும் மும்முரமாக அவங்களால முடியுமான ஒரு விஷயத்தை 15 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளவு கட்டிலுமோ ஒரு பேட்டர்னை வந்து கட்டி காட்டணும். ஸோ இப்போ எல்லோரும் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ பாய்ஸ் மட்டும் இல்லை, இங்கால சென்ட் மேரி ஸ்கூல் பிள்ளைகளும் இந்த அரேனா டிஸ்பிளே வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க.
அது மட்டும் இல்லை இங்கால சுவரட்டி போட்டி ஒன்று நடந்து கொண்டிருக்கு. ஸோ சில சமூகம் சார்ந்த நிலைப்பெண் அபிவிருத்தியோடு சம்மந்தப்பட்ட பதாதைகளை சின்னாக்கள் வந்து சுவரட்டியாக பிடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ மார்க்கிங்ஸும் போய் கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இங்கால பக்கத்தில் அரேனா டிஸ்பிளே ரொம்பவே வடிவாக வந்து கொண்டிருக்குது. என்னடா கட்டுறாங்கன்னு பார்த்துனாங்க, பார்த்தா இதில் ஒரு ஊஞ்சலை கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சீசோவும் கட்டி வச்சுருக்காங்க. தற்பொழுது நண்பர்களே, பாரதிபுரம் தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் தங்களினுடைய அசாத்தியமான திறமையை வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. சூப்பராக பெல்ட்டி அடித்து அங்கே இருக்கிறாங்க, உற்சாகத்தான் இருக்கிறாங்க. உண்மையான நினைக்கல இவங்க இவ்வளோ தூரம் வந்து சூப்பராக அந்த எல்லாராலையும் மீறாது. ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டாக்கள் ரொம்ப நல்லா பெல்ட்டி அடித்து அந்த நிகழ்வை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. தம்பி சொட்டு பின்னுக்கு வாடா, பின்னுக்கு வா, பின்னுக்கு வா. நல்லா செய்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குரிய ஆயத்தங்களை இதில் இருக்க சாரணர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க. ஐயா ஏழாவது
ஓகே நண்பர்களே, இப்போ தீப்பாசறை நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கு. நான் படிக்கிற புறம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஸோ இந்த தீப்பாசறை நிகழ்வு வந்து எங்களினுடைய ஆதிவாசிகளினுடைய சடங்கு முறையை வந்து வெளிப்படுத்தாமனு சொல்லி இங்கேருந்து ஒரு அண்ணா சொன்னவர். இப்போ வந்து அதில் ஒவ்வொரு ஸ்கூலாக்களும் தங்களினுடைய திறமைகளை காட்டிக்கொண்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, நான் இங்கேருந்து படிக்கிற போகிறேன். இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதோட என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. மறக்காமல் என்னோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கொடுங்க. பாய் பாய் நண்பர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களினுடைய மிஸ்டர் மைனிங். பாய் பாய்.